63 திருக்கோவில் கும்பகோணம் தஞ்சாவூர் சுவாமி 63 நாயன்மார்கள். தலச்சிறப்பு: சிவனை பற்றி பாடல்களை பாடும் 63 நாயன்மார்களுக்காக உருவாக்கப்பட்ட கோவில் இது. 63 நாயன்மார்களின் அவதார தலங்களில் இன்றைய தமிழக எல்லையில் உள்ளவை 58 தலங்கள். மற்றவை காரைக்காலில் 1, ஆந்திராவில் 1, கன்னடத்தில் 1, கேரளத்தில் 2 அமைந்துள்ளன. மன்னர்கள் காலத்திலேயே 29 நாயன்மார்களுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் பெரும்பாலானவை பழுதுபட்டும் பராமரிப்பு இன்றியும் காணப்படுகின்றன. திருக்கோவில் முற்றிலும் இல்லாமல் இருப்பவை தமிழக எல்லையில் மட்டும் 29 அவதார தலங்கள். தல வரலாறு: நாயன்மார் என்போர் கி. 400-1000 காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்திருந்த சிறந்த சிவனடியார்கள் சிலராவார்கள். சுந்தரமூர்த்தி நாயன்மார் திருத்தொண்ட தொகையில் 62 நாயன்மார்களை பற்றி கூறியுள்ளார். அதன்பின் சேக்கிழார் திருத்தொண்டர் தொகையில் கூறப்பட்ட 62 பேருடன் சுந்தமூர்த்தி நாயன்மாரையும் இணைத்து 63 வரலாற்றை திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாயன்மார்களுக்கு சிவாலயங்களின் சுற்றுப்பிரகாரத்திற்குள் கற்சிலைகள் வைக்கப்படுகின்றன. அத்துடன் 63 உலோக சிலைகளும் ஊர்வலத்தின் பொழுது எடுத்துச் செல்லப்படுகின்றன. நாயன்மாரில் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய 3 நாயன்மார் வரிசையில் தனியாக இல்லாத மாணிக்கவாசகர் அவர்களும் முதன்மையானவர்கள். இந்த 4 சைவ சமய குரவர் என்று அழைக்கப்படுகிறார்கள். சைவ திருமுறைகள் என அழைக்கப்படும் 12 திருமுறைகளின் தொகுதியில் நாயன்மாரின் பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தராலும், திருமுறைகள் 4, 5, 6 திருநாவுக்கரசராலும், 7 திருமுறை சுந்தரராலும் ஆக்கப்பட்ட பன்னோடு அமைந்த இசைப்பாடல்களாகும். நாயன்மாரில் சிலரே சமய நூல்களில் புலமை உடையவர்கள், மற்றவர்கள் மிகச்சிறந்த பக்தர்கள் மட்டுமே. பலரும் பல்வேறு தொழில்கள் செய்து உயிர் வாழ்ந்தவர்கள். இறையருள் பெற பக்தி மட்டுமே போதுமானது என்பதும், எல்லோரும் இறைவன் திருவடிகளை அடையலாம் என்பதுமே இவர்கள் வாழ்க்கை தரும் பாடமாக உள்ளது. நடைதிறப்பு: காலை 6 முதல் மதியம் 12 வரை, மாலை 4 முதல் இரவு 8 வரை. கோயில் முகவரி: 63 திருக்கோவில், திருவாய்ப்பாடி, கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம்.